வணக்கம், நான் டாக்டர் சுந்தர்வேல், ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர், சித்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்டிங் கோவிட் 19. இது ஒரு பெரிய நிறுவனம். எங்கள் அப்பா டாக்டர் ராமன் ஆரம்பித்தது 1951. பெரிய ஹிஸ்ட்ரி, பழமையான இது. அவர் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. நான் இப்போ வந்து ஒரு 12 வருஷமாக இங்கே இந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய க்ரீன் அட்மாஸ்ஃபியரில் ஒரு 100 ரூம் இருக்க மாதிரி கட்டி நம்ம ட்ரீட்மெண்ட்டு குறைஞ்ச செலவில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரோம். இந்த கொரோனான்ட்டு இல்லை, நாங்கள் ஒரு 60-70 வியாதி பார்க்குறோம். நல்ல ரிசல்ட் ஓரியன்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த பொய் இதெல்லாம் கிடையாது, ஹைப்பெல்லாம் கிடையாது, ரிசல்ட் ஓரியன்ட். இப்போ கரோனா பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரோனா வந்து ஒரு பயங்கரமான வியாதி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, நாங்களும் இப்படிலாம் நினச்சோம். பட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 650 பேர்கிட்ட நாங்கள் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட கூட நாங்கள் தோத்ததில்லை, ஒருத்தரையும் நாங்கள் லூஸ் பண்ணதில்லை, ஒருத்தரும் இதை போட்டதில்லை. எல்லாம் நான் எல்லா மாதிரியான கேஸும் பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு 1000 கேஸ் ரெடி பண்ணோன்ற ஒரு வெறியோடு வேலை செஞ்சிகிட்ருக்குறோம். சரி, இங்கே கரோனாவுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள்லாம் பிபிஇ கிட் போட்டுன்னு இல்லை, மாஸ்க் கூட தனியாக இருக்கும். ஏதோ ஒன்று ஒருத்தர் ஒருத்தரோட பேசும்போது தான் போட்டிருப்போம். மற்ற நேரத்தில் இந்த கிட்டு கிட்டலாம் போடுறதில்ல, எங்கள் வேலை செய்கிறவங்க கூட போட மாட்டாங்க. என்ன தைரியத்தில் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இங்கே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறோம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னால், இப்போது இங்கே வர்றாங்க இல்லைங்களா, வரோம், நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்டெரிலைசேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மவுத்தில் ஆரம்பிப்போம். உங்களுக்கு அந்த வியாதி எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த அதை வந்து நாங்கள் முதல்ல அதை ஒரு மவுத் வாஷ் கொடுத்து க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் ஹேண்ட் வாஷ் கொடுத்து கை இது பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே எடுத்து வந்து உங்களை அவுட்டர் ஃபுல் அவுட்டரை டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்டெரிலைசேஷன் யந்திரான்னு ஒரு சேம்பரில் பண்ணுவாங்க. அது 1 மினிட் முடிஞ்சிடும். அதில் வந்து எப்போ எந்த வைரஸ்ஸு, பாக்டீரியா, பேத்தோஜன்ஸ் எது இருந்தாலும் எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரல் வேவ் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் கொடுக்கும். நாட்டு ஸ்டீம்னா உங்கள் நீராவி கிடையாது, கூட கொஞ்சம் ஸ்பெக்ட்ரல் வேவ் லெங்க்த் கொடுக்கும்போது அது பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும். அது வந்து அப்பர் ட்ராக், மிடில் ட்ராக், லோவர் ட்ராக்ல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணும். அப்புறம் உள்ளே வந்தோம். இது வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு வரல, பேஷண்ட்டாக வர்றவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. இங்கே கம்பெனி உள்ள வேலை செய்கிற, ஹாஸ்பிட்டலில் உள்ள வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். அதேமாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பண்ணி தான் அனுப்புவோம். அதனால் இன்னி வரைக்கும் ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் யாரும் இன்ஃபெக்ட் ஆகி பார்த்ததில்லை, ஒருத்தரும் ஜரத்தில் எங்காளுங்க படுக்கலை. நீட்டாக இது பண்ணுறோம், அந்த ப்ரிவென்டிவாக நாங்கள் பண்ணிவிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளே வந்து ஜனங்கள் சேர்ந்த பிறகு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனி ரூம் இருக்கும். மற்ற இடம் மாதிரி பெரிய வார்ட்ஸு, ஒரு 50 பெட்டு போட்டு 2 டாய்லெட் அப்படிலாம் கிடையாது. தனி பெட்டு, தனி இது, தனி ரூமு, பாத் அட்டாச்சு வித் பால்கனி, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப காஸ்ட்னா காஸ்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு 2700 ரூபாயிலேருந்து 3300 ரூபா வரைக்கும் தான். இது வந்து ட்ரீட்மெண்ட்டு, ரூமு, சாப்பாடு, டாக்டர், எல்லா ஃபீஸும் அது உள்ளே அடங்கிடும். இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதான் வந்த உடனே சில சித்த மருந்துகள் கொடுப்போம். அதாவது ஆடாத்தோட மணப்பாகுன்னு ஒன்று கொடுப்போம். அதை வந்து முப்பு நீர்ன்ற ஒரு எங்களோட ப்ரிப்ரேஷனில் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் அது சில மருந்துகள் அது ஆளை பொறுத்து கொடுப்போம். பிரம்மானந்த பைரவ மாத்திரையோ இல்லை வேறு சில மாத்திரைகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து தாலிசாஜி, வடாகம், அந்த மாதிரி ஒரு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம செலக்டிவ் ஆளைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஆனால் இன்டென்சிவாக கொடுப்போம். கொடுத்து வந்து உள்ளே வந்தோடனே ஸ்பெக்ட்ரல் வேவ், அதாவது எஃப்ஐஆர் தெரப்பின்னு ஒன்று இருக்கும். சூடு, அது சூடு மாதிரி தெரியும், சூடு கிடையாது. சூடுனால குணப்படுத்துறது கிடையாது, இன்டர்னலாக அந்த சூடை கொடுப்போம். இன்டர்னலாக கொடுக்குறது என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபீவர் இன்சைட் த பாடி. அதாவது செயற்கையாக ஒரு ஜுரத்தை உருவாக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல உருவாகும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 தரம் அந்த செயற்கை ஜுரத்தை நாங்கள் உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா, அதனால தான் வந்து நான் எங்கேயுமே நீங்கள் இப்போ லட்சக்கணக்கில் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல கூட
எக்ஸிட் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. போகும்போது உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆச்சான்னு டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து தைரியமாக 5வது நாள் 6வது நாள் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுவோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது எல்லாத்துலேயுமே அந்த ரிசல்ட் நெகட்டிவாக வரும், ஆன்டிபாடிஸ் வந்துடுச்சுன்னு வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த நம்ம கொடுக்குற செயற்கை ஜுரம் தான். அது இல்லாமல் உள்ளே வந்து ஸ்பெக்ட்ரல் வேவ் ஸ்டீம், அதுவும் ஒரு நாளைக்கு 2 தரம் 3 தரம் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மருந்துகள், அப்புறம் யோகா கார்த்தால் உள்ளேயே அந்த எஃப்ஐஆர் சேம்பர் உள்ளேயே போய் யோகா மாஸ்டர் போய் உள்ளே போய் அந்த பிராணாயாமம் சிலதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். சொல்லி கொடுத்த உடனே அவங்க அதை செய்யணும். செய்யும்போது நல்ல ரிசல்ட்டு, யாருக்குமே தோற்றது இல்லை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிசல்ட். போகும்போது நெகட்டிவ் ஆகி தான் போவாங்க. கரோனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 600 பேர்கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி ஹோப் அண்ட் வி டன் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். யாருமே வந்து இதாகலை, ஃபெயிலே ஆகலை. நாங்கள் எல்லா மாதிரி கேஸும் எடுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் பயந்து இப்படியெல்லாம் பார்த்துலாம் எடுக்கலை, ஜெயிக்கிறோம். இதுதான் உண்மை. தேங்க்யூ.